Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. In this video, we will talk about the coat cutting. We will check the link in the description box and command box. So, if you are watching this stitching, subscribe to our channel. Subscribe to our online class. Join us on the screen. WhatsApp number message. Online class la pathina blouse chudi basic la irundha blouse chudi adu varaikum irukku uniform ala vandu naan youtube la podradhu dhaan youtube la pathina uniform video playlist kuduthirukken so ella uniforms me maximum nama cover pannirukom boys oda full pant knicker adellame vandu nama cover pannirukom so paakala appadina video la irukra link vandu check panni paarenga so innikku vandu nama indha video la indha oda stitching epdi abingiradha paakalam idu or neck adhaavadhu collar illada or coat dhaan. So this stitch பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி ஒரு 5 இன்ச் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சோ அந்த பீஸை வந்து கரெக்ட்டா கீழ வெச்சிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ண அந்த மார்க் பண்ண பீஸ் இருக்குல அந்த பீஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிட்ச் பண்றோம் சோ ஸ்டிட்ச் பண்ணும்போது கரெக்ட்டா ஒரு கரெக்ட்டா வெச்சுக்கோங்க 1/2 இன்ச் விட கொஞ்சம் அதிகமா தையல் வர மாதிரி வெச்சு தையல் போட்டு எடுத்துட்டு வாங்க இங்க ஸ்டாப் படிக்கோங்க அந்த லைன் இருக்கு இல்லையா நம்ம வந்து ஃபோல்டிங் எங்க வரணுமோ அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டர்ன் பண்ணி அதே அந்த V shape எல்லாம் எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கறத நீங்க பார்க்கலனா கண்டிப்பா வந்து प्रीवियस வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த 1/4 இன்ச் விட்டுறோம் இல்லையா அந்த 1/4 இன்ச்ல அந்த லைன்ல அப்படியே தையல் போடுறேன் neck கிட்ட வரும்போது திரும்ப ஒரு 1/2 இன்ச் விட கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தையல் போடுறேன் சோ போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இத வந்து நார்மலா நம்ம எப்பவுமே பண்ணுவோம்ல அந்த மாதிரி அடிஷனலா இருக்க பீஸை கட் பண்ணிட்டு நாட்ச் போட்டுட்டு டர்ன் பண்ணிடலாம் So, notch போடும்போது நான் சிசர்ல போடுறேன் பட் முடிஞ்ச அளவுக்கு சிசர்ல போடுறத அவாய்ட் பண்ணுங்க அப்படி இல்லனா சிசரோட கார்னர்ல போடுங்க இந்த மாதிரி மிடில்ல போடாதீங்க ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்க ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சோ நமக்கு வந்து அந்த த்ரெட் கிட்ட போய் கட் ஆகாம சேஃபா இருக்கும் சோ ஒரு பக்கம் பண்ணி முடிச்ச உடனே இன்னொரு பக்கமும் நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிக்கலாம் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா நமக்கு வந்து நிறைய டைம் வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு cloth பார்த்த உடனே நமக்கு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியாது இல்லையா இதுல சோ அதனால வந்து மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ செக் பண்ணிட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணிடலாம் இது பாத்தீங்கன்னா இந்த cloth ஸ்டிட்ச் பண்றதுக்கு நீங்க நார்மலா யூஸ் பண்ற நம்ம சுடி ப்ளௌஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க அமிட்டோ த்ரெட் அதாவது பேண்ட் த்ரெட் னு கேட்டிங்னாலே தருவாங்க த்ரெட் ஷாப்ஸ்ல மெயினா த்ரெட் ஷாப்ஸ் இருக்கலாம் அதுல இருக்கும் நீங்க நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் வாங்குறீங்க அப்படினா கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லன்னு நான் நினைக்கிறேன் தெரியல பட் த்ரெட் ஷாப்ங்கள நம்ம டெய்லரிங் மெட்டீரியல் வச்சிருக்க ஷாப்ங்கள கண்டிப்பா இருக்கும் So, if you have a notch, you can turn it. So, if you have a corner, you can put it in the corner. So, this is the thread used. It is stronger than normal. It is softer than softer. It is stronger. But, if you have a tap, you can put it in the normal. You can put it in the normal. You can put it in the normal. So, that is safe. You can put it in the normal. You can put it in the thread ripper. You can put it in the normal. கையிலே புடிச்சி இழுப்போம்லையா அந்த மாதிரி புடிச்சி இழுத்தீங்கன்னா கையை வந்து கிழிச்சு விட்டுரும் சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால அந்த த்ரெட் நீங்க யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பேண்ட் மெட்டீரியலுக்கு மட்டும் சோ இப்போ வந்து நம்ம படிமான தையல் போட்டுட்டோம் சோ போட்டு ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ அந்த படிமான தையல் போட்ட உடனே நமக்கு நீட்டான ஒரு லுக் வந்துரும் பாருங்க சோ கரெக்ட்டா நம்ம என்ன ஷேப் எடுத்தோமோ அந்த ஷேப் நமக்கு வந்தாச்சு இப்போ வந்து இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கம்ப்ளீட் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம் சோ நிறைய நாள் ஆயிச்சு வீடியோ போட்டு அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய யூனிஃபார்ம் வொர்க்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதால என்னால கரெக்ட்டா வீடியோ போட முடியல பட் நிறைய वीडियोस இருக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்ல இது வந்து பேக் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா டாட் பொடிக்கிறதுக்கான மார்க்கிங் சோ அது அத வந்து அப்படியே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு லெங்த் எந்த அளவுக்கு பேக் டாட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மிடல்ல வரும்போது மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கட்டும் பேக் டாட் கண்டிப்பா புடிக்கணுமா அப்படினு கேட்டிங்கனா கோட்டுக்கு வந்து கண்டிப்பா டாட் இருக்குறது ரொம்ப அழகா இருக்கும் அதனால வந்து அது மிஸ் பண்ணாம போடுங்க ரொம்ப குண்டா இருக்காங்க பிள்ளைங்க அப்படினா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடுங்க சோ இது வந்து கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி கிராஸா லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பீஸ் வந்து நமக்கு ஆமோல்க்கும் தேவைப்படும் சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க So, cross piece cut panni eduthaachu ipo naan neckle vechu or piece check panni paakuren but innum join pannita adukapra stitch pannikalam appadina inge paarenga join pannadukku munadi idha vandha nama even aakikalam indha cross vandu onnula vandu or adhigama irukum onnula kammiya irukum so nama join pannumbodhu correct ah varadanal even aakita adukapra indha mari a shape la
வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். மேபி ஒருவேளை இது உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு புரியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த கிராஸ் பேஸ் ஜாயின் பண்ணுற வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணோன்னா நமக்கு அழகாக ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சிங்கிளாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன், டபுளாக வச்சுனா ரொம்ப குண்டாக தெரியும் அப்படிங்கிறதால, திக்காக தெரியும் அப்படிங்கிறதால நான் வந்து சிங்கிளாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணேன். சிங்கிளாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இது ஸ்டிச் பண்ணும்போது நல்லா லூஸ் விட்டுக்கோங்க, அந்த மெயின் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஸ் பீஸை கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக இருக்கிற கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதை நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம நாட்ச் போடணுமோ அந்த இடத்துல நாட்ச் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அதோட ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். நிறைய இடத்துல நமக்கு மிஸ்டேக் ஆகுறதே அந்த நாட்ச் அர்க்காத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்ச் நம்ம போடாமல் நம்ம டேர்ன் பண்ணுறோம் அப்படின்றதால தான் நிறைய இடத்துல நமக்கு மிஸ்டேக் ஆகும். இப்போ வந்து படிமான இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, நெக்கு சேம் அதே ப்ரொசீஜரில் தான் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்க பீஸை கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நார்மலாக ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. பட் நம்ம வந்து ஸ்மூத் ஷோல்டர் மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம், அதனால் இதை வந்து அப்படியே இங்கே பாருங்கள் நல்ல பக்கமாக நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தில் நம்ம அடிஷ்னல் பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கலாம், அது வந்து அந்த ஃப்ரண்ட் கிளாத்தை கவர் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு, அதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், சின்ன மிஷினில் வந்து இந்த கிளாத்தெல்லாம் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம், பட் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வர இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையிலேயே நகர்த்தி விட்டு பண்ணுங்கள். நீடில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஷின் ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த கார்னரை ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கார்னரை நான் ட்ரிம் பண்ணி விட்டுடுறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் உடையிறது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. நீடில் உடஞ்ச உடனே நம்ம நீடில் மாற்றிக்கலாம். மெயினாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார், ஃபுட் பார் சொல்லுவாங்களா, பார் ஒன்று மேலே தூக்கின மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பார் என்ன ஆகுன்னா நீடில் அடி வாங்கி உடையும் போது மேலே தூக்கிடும். பட் நம்ம அதுக்கு தெரியவே தெரியாது நம்ம நீடில் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் தையல் கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். திக்காக வர இடத்துல கொஞ்சம் கையிலேயே வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நெக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திரும்பவும் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆம்வோல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்கு நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் ஆம்வோலும் நம்ம பண்ண போகிறோம். சிங்கிளாக வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அடிஷ்னலாக இருக்கிறது கட் பண்ணிவிட்டு அந்த நெக்கில் எப்படி நம்ம நாட்ச் போட்டோமோ அதே மாதிரி நாட்ச் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி படிமான தையல் போட்டு அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். படிமான தையல் போடும்போது அந்த பிசுறு வந்து அந்த அடிஷ்னல் கிளாத் வச்சோம் இல்லையா, கிராஸ் பீஸ் வச்சோம் இல்லையா, அந்த சைடில் இருக்கணும். ஒரு ஒரு டைமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடிஷ்னலாக அந்த பிசர் இருக்குல்ல அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்வோல் நீட்டாக ரெடி ஆகிடும். ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் அந்த ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி இன்னொரு ஆம்வோலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்வோல் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பிசர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் கோட் கொஞ்சம் லூஸாக வேணும். ஸோ முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ஒரே அளவு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே வந்து மடிப்பு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் நான். எதுக்கு அப்படின்னா இது ஓப்பன் வர்றதுக்காக, கோட் வந்து கண்டிப்பாக ஓப்பன் வச்சு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், அதாவது கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கமாக நான் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணி எடுத்துடுறேன்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்டிச் வேணுமோ அத்தனை ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கோங்க அடிஷ்னலாக. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நகத்தில் இப்படி கீறி விட்டுக்கோங்க. ஸோ நகத்தில் கீறி விட்டுட்டீங்க அப்படின்னா நீட்டாக நமக்கு எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து சுடிக்குமே சரி ஓப்பன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நீட்டாக பண்ணணும். ஸோ கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிக்கோங்க. எதுக்காக லாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தையல் பிரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் லாக் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அதில் தான் ஒரு பக்கம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எதுக்கு இது இந்த அளவுக்கு கிட்ட காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால தான். நிறைய பேருக்கு இந்த ஓப்பன் வைக்கிறது எல்லாமே பண்ணி முடிச்சுடுவாங்க, பட் இந்த ஓப்பன் மட்டும் கரெக்டாக என்ன பண்ணாலும் கரெக்டாக வராது. ஸோ அதுக்காக தான் இந்தளவுக்கு டீட்டெயிலாக காட்டிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த தையல் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி திரும்பவும் ஸ்ட்ரைட்டாக ஒரு குட்டி தையல் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீடல் ஒரு டைம் உள்ளே போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி வந்து நம்ம மார்க் கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு அந்த அளவு கரெக்டாக தெரியும். நான் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரே இதில் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, பட் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஒரு ஃபோல்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கமும் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் கோட் வந்து அழகாக ரெடி ஆகிடும். ஸோ இன்னுமே எனக்கு நிறைய ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், இது கம்ப்ளீட் பண்ணால் நம்மளோட கோட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.